இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு சென்னை மண்ணரியில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா, அசாரே ஷெரீஃப்ன்ற ஒரு தர்கா. தர்கா வந்து மிக பழமையான தர்கா. அந்த தர்கா வந்து இரண்டு நாள் முன்னாடி தான் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் உத்தரவு மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனால் அங்கே புகார் சென்ற போது, அது விசாரித்தது போது, அது தொடர்பாக வந்து அந்த தர்காவிற்கே சொந்தம் என்ற நிலைமையில் வந்து அவங்களுக்கு திறக்கப்பட்டது. இது தொடர்பாக வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவருடைய பாராட்டி வந்து போஸ்டர்கள் அடிக்கப்பட்டிருந்தது. இது தமிழ்நாடு தர்கா ஜமாத் சார்பாக வந்து போஸ்டர்லாம் எடுத்து ஒட்டப்பட்டது. ரெண்டாவது வந்து அந்த தர்கா வந்து ஒரு முக்தாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு சொந்தமானது. அவங்களுக்கு சொந்தமானதுன்னு வக்ஃபோடே உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும் நிலையில் வந்து அந்த பெண்மணியை வந்து அந்த தர்காக்குள்ளே உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன அடிப்படைவாதிகள் முஸ்லீம்கள் வந்து அவர்களை தடுத்திருக்கிறார்கள். தடுத்ததும் இல்லாமல் அந்த தடுத்தினுடைய நிகழ்வு வந்து யார் முன்னாடி காவல்துறை முன்னாடியே நடந்திருக்கு. காவல்துறை உதவியோடு செய்தது போல் இந்த இது இருக்குது. அது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களும் வந்திருக்கணும். அந்த வீடியோ பார்க்கும்போது காவல்துறையினரே வந்து அவர்களுக்கு அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவு தருவது போல் உள்ளது. இந்த பெண்மணியை அவர்களே வெளியேற்றுவது போல் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உள்துறை அமைச்சகம் உத்தரவின் பேரிலே திறக்கப்பட்ட ஒரு தர்காவை வந்து இவர்கள் எப்படி வந்து அடிப்படைவாதிகள் வந்து கைப்பற்றார்கள், இந்த செய்தி நீங்கள் எப்படி பாருங்க? பலகாலமாக ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு தர்கா, அந்த தர்காவை மீண்டும் அந்த அதற்கு உரிய முக்தாவளியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமாக உள்துறை அமைச்சகம் இதற்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டு இன்றைக்கு அதை மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை மீட்டுக் கொடுத்த ஒரு காரணத்தினால எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யார் மூலமாவது நம்ம மீட்டோம்னா அவங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்ம போஸ்டர் வைப்பதும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதும் இது நம்ம வந்து செய்யக்கூடிய காலம் காலமாக அனைவராலும் செய்யக்கூடிய ஒன்று. அந்த வகையில் அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரில் வந்து அமித்ஷாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் வச்சுருக்காங்க. இந்த போஸ்டரை வைக்கக்கூடாது, இந்த போஸ்டரை உடனடியாக கிழித்தெறிய வேண்டும் அப்படின்றதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஃபைசி அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டினுடைய தலைமையில் போயிட்டு அடிப்படைவாத துலுக்கர்கள் அங்கே போய் அந்த போஸ்டர்களை எல்லாம் கிழித்தெறிந்ததுடன் காவல்துறையினர் உதவியுடன் இந்த முக்தாவளியிடம் இதை ஒப்படைக்க முடியாது, உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் ஒரு 4 மணி நேரமே அந்த முக்தாவளி அந்த தர்காவில் அந்த பெண்மணி அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அவரை வெளியேற்றிருக்கிறது. காவல்துறையும் அதற்கு ஆதரவாக சென்றிருக்கிறது. ஒரு அந்த வீடியோக்களை நம்மளால் பார்த்தாலே தெரிகிறது, அந்த ஒரு பெண் முக்தாவளி அந்த அம்மாவை வந்து எவ்வளவு ஹார்ஷாக பேசி அவர்களை நடத்துகிறார்கள், தள்ளி விடுகிறார்கள் எல்லாருமாக சேர்ந்து. அதை அனைத்தையும் நம்மால் அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருக்கும் காமனாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறை. போன செய்தியிலையும் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு ஹிந்துவினுடைய வீடு தாக்கப்படுகிறது. அப்போ தாக்கப்படும் பொழுது அதற்காக கொண்டு புகார் கொடுக்க செல்லும் பொழுது அந்த புகார் உடனடியாக ஏற்கப்படவில்லை. இங்கேயும் பாருங்க, ஒரு தர்காவை சேர்ந்த ஒரு முக்தாவளி, அந்த முக்தாவளி வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து ஆக்கிரமிப்பில் இருந்ததை மீட்டு கொடுத்தது உடனே அவங்க வந்து அதுக்கு வராங்க. அப்படி அது இத்தனைக்கும் உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு ஆர்டர் பேரில் அவங்க வந்து அதை மீட்டிருக்கிறார்கள், சட்டப்படி உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அதை அராஜகமாக வெளியேற்றுவதற்கு இன்றைக்கி காவல்துறை துணை போகிறது. அப்படின்னா இன்றைக்கி காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இப்போ எதற்கு ஆதரவாக இந்த காவல்துறை நடக்கிறது? இப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்து விட்டால் கூட அவர்களை வந்து நம்ம ஏதாவது ஒரு போஸ்டிங் உடனடியாக மாற்றி அனுப்புகிறோமே, அனுப்புறதை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களே. அப்போ இவந்த இன்னைக்கு இதுக்கு நடந்து கொண்ட இந்த காவல்துறையினர் மேலே இவங்க என்ன வழக்கு போட போகிறாங்க? சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, இளையவர்களை மாற்றுவார்களா? ஒரு ரேடிக்கல் எலிமெண்ட்ஸுகளுக்காக அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இன்னைக்கு காவல்துறையினரே வந்து நிற்கிறார்கள்னா தமிழகம் எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமா? இருக்காதா? இன்றைக்கி மக்கள் வந்து எப்படி வந்து இதை பார்ப்பார்கள் நீ பாருங்கள். சரி, இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இந்த சம்பவத்தை பற்றி யாராவது வாய் திறந்து பேசினாங்களா? இன்றைக்கி இதே வந்து மனிதநேய மக்கள் கட்சி அராஜகமாக எல்லா இடங்களிலும் வன்முறையாக அடித்து உடைத்த சுங்கச்சாவடியை பற்றி எல்லா இடத்துலையும் பேச முடிந்தவர்கள் இதை பற்றி எங்கேயாச்சும் பேசினாங்களா? இந்த மாதிரி ஒரு அராஜகம் இத்தனைக்கும் அவர்களுக்குள்ளாரவே நடந்திருக்கு. இது வேற்று மதத்தினர் இங்கே யாரும் கிடையாது. வஹாபி முஸ்லீம்கள் இன்னைக்கு
தர்காவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கி தர்காவை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தர்காவை இவ்வளவு நாள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். ஆக்கிரமித்து வைத்திருந்த தர்கா மீட்கப்பட்டு அவர்களிடமே முறைப்படி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதை இன்றைக்கி நீங்கள் தாக்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த அவங்கள வெளியேற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து இந்த வஹாபிசம் என்பது எல்லா தர்காக்களையும் ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். இது இந்துக்களுக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து துலுக்கர்களுக்குமே இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கணும். இது இந்துக்களுக்கு மட்டுமான ஆபத்து கிடையாது, இது அவர்களுக்குமான ஒரு ஆபத்து. இன்றைக்கி அந்த ஏரியாவிலேயே கூட அந்த போஸ்டர் எங்கேயுமே இல்லாமல் அப்புறப்படுத்தியிருக்காங்க. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது வந்து வைக்கப்பட்ட ஒரு திமுக பேனரோ ஏதோ ஒன்று யாராவது எடுத்து தூக்கி போட்டுட்டாங்க, எங்கேயாவது காணாம இது பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக காவல்துறை போய் அவங்களை வந்து கைது செய்யுது, இல்லை திமுகவை பற்றி ஏதாவது தவறாக பேனர் வச்சுருந்தா அவங்கள போய் கைது செய்கிறது, இல்லை அந்த பேனரை எல்லாம் போலீஸ்காரங்களே கிழிச்சிடுறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம்ல. உள்துறை அமைச்சரோட போஸ்டர் இதனை உள்துறை அமைச்சருக்கான ஒரு போஸ்டர். அப்போ இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, நாங்கள் இந்த நாட்டில் என்ன சட்டம் எப்படிப்பட்ட அதிகாரிகள் கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படி எங்கக்கூடிய மனப்பாங்கில் தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த துலுக்க அடிப்படைவாதிகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம், இதே இந்த மாதிரியான அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து என்ன இங்கே செய்து கொண்டு வருகிறார்கள், பித்தத் ஒழிப்பு, ஷிர்க் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறது, தர்கா ஒழிப்பு, இதையெல்லாம் தொடர்ந்து தமிழ் இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி அவர்களுக்குள்ளாரியே இன்னொரு பிரிவினரை ஏற்க முடியாமல் அந்த பிரிவினரை ஒழிக்க வேண்டும். நாட்டில் வேறு எங்கேயோ உலகத்தில் எங்கேயாவது எங்கேயாவதெல்லாம் நடக்கக்கூடிய பயங்கரவாதத்தை எல்லாத்தையும் இந்த துலுக்கர்கள் மத்தியில் அந்த பயங்கரவாதம் நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமே இன்று வந்து இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்களையும் பயங்கரவாதிகளாக ஆக்க மூளை செலவை செய்து வருகிறார்கள். இன்றைக்கி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு துருக்கனையும் கூட இவர்கள் வந்து வேண்டுமென்றே இதை மாதிரி ஆக்குவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய துலுக்கர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஸ்ரீ டிவியில் அடிக்கடி வந்து துலுக்கர்கள் துலுக்கச்சி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் நம்ம ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொண்டு தான் வருகிறோம். எப்போ வந்து இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை, இஸ்லாமியர்கள் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் வரும் பொழுது அது வந்து ஒரு இஸ்லாமியர்களை தவிர வேறு யாரும், ஒரு குடும்பம் இஸ்லாமியரை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை, ஏன்னா அது உலகளாவிய ஒரு சர்வதேச ஒரு நெட்வொர்க்குள்ளரா அது போயிடுறாங்க. ஆனால் இந்த நாட்டில் இருந்தவங்களாம் என்ன, ஆதி காலத்திலிருந்தே வந்து அரேபிய மொழி கத்துட்டு இருந்தவங்களா, இல்லை ஆதி காலத்திலேருந்தே இங்கே வந்து இதற்கு பின்பாக இங்கே வந்து மதம் மாறியவர்கள், பல பேர் வந்து அந்த காலத்தில் நடந்த கொடூரங்களுக்கு பயந்து மதம் மாறியவர்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக தானே இருக்காங்க. அவங்கள இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகித்தாலே அவர்களுக்கு மற்றவர்கள் எல்லாம் காஃபிர்கள் ஆயிடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் துலுக்கர்கள் துலுக்கர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவங்க நம்ம நாட்டை விட்டு வெளியில் போகல, இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இந்த வார்த்தைகளை நாம் வந்து இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி காவல்துறை இன்றைக்கி நம்ம இந்த முக்கிய இந்த செய்தியில் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு அம்சம். ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமாக ஒரிபட்டு கொண்டிருக்கக்கூடிய துலுக்கர்களை அவர்கள் கூடிய வேறு ஒரு பிரிவுகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அழித்து வஹாபிசத்தை மட்டுமே நிலைநாட்டணும், அதாவது பயங்கரவாதத்தை மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் சிர்கு பித்தத் ஒழிப்பு என்பதெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னென்னா, காவல்துறையினருடைய செயல்பாடுகள். காவல்துறையினர் இவ்வளவு நாள் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏஜென்ட்களாக நடந்து கொள்கிறார்கள், ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு இவர்கள் சாதகமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த பயங்கரவாதிகளுக்கு கூட இவர்கள் வந்து ஏஜென்ட்களாக செயல்படுகிறார்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு இங்கே நிலவுகிறது. அப்போ இந்த மாதிரி இவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காவல்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா?
எது என்பதை ஆராயாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஃபைசின் ஒரு அடிப்படைவாத இஸ்லாமியன் ஒருத்தன் வந்து இதற்கு எதிராக இங்கே வந்து எல்லா கூட்டி வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினா காவல்துறையினும் அவருக்கு ஆதரவாக என்ன ஆர்டர்னு கூட பார்க்காம அவனுக்கு ஆதரவாக பேசுகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்போ இவர்கள்லாம் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ தான் காவல்துறையிலையும் கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் களையப்படும். இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு இந்த அச்சுறுத்தலும் ஏற்படும். இங்கே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் இந்த மாதிரியான முஸ்லிம்களும் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்கள் இதை தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியாக வஹாபியில் போய் தங்கள் குழந்தைகள் மாட்டிக்கொள்ளாமல் அவர்களும் விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி காமிக்கிறது.